தி ரோஸ்டர் நியூஸ் வழங்கும் குக்ரிக்கு கோ. சென்னை கே கே நகர்ல ஏங்கி வர புகழ்பெற்ற பத்மசேஷாத்ரி பாலபவன் பிஎஸ்பிபி ஸ்கூலோட காமர்ஸ் டீச்சர் ராஜகோபாலனுக்கு எதிராக நிறைய பாலியல் சர்ச்சை வெளிவந்திருக்கு. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக வலைத்தளங்கள்ல பிரபலங்கள் பலரும் குரல் எழுப்பி வராங்க. பத்மசேஷாத்ரி ஸ்கூல் விவகாரம் சம்பந்தமா வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க நடிகை குட்டி பத்மினி. அண்ட் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை குட்டி பத்மினி பத்மசேஷாத்ரி ஸ்கூல்ல சீட்டு வாங்குறதுக்காக கியூல நின்னுட்டு இருந்தாங்களா. அப்போ வைஜி மகேந்திரன் கூப்பிட்டதால அவங்க ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அங்க அவரு, ஏமா நீ எல்லாம் கியூல நிக்கலாமா? இந்த ஸ்கூலுக்கு முதல் முதலாக பெரியவங்க எல்லாம் அடிக்கல் நாட்டும் போது நீயும் வந்திருக்கிற, உன் கையால அடிக்கல் கூட நாட்டிருக்கிற, எனக்கு அதெல்லாம் ரொம்பவே நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொன்னாராம். அதுக்கு குட்டி பத்மினி என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் மகளுக்கு சீட்டெல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகளுக்கு அட்மிஷன் எல்லாம் கூட ஆயிடுச்சு. மேடம் ஏதோ கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதான் என் மகள் ஏதாவது சேட்டை பண்ணிருப்பாளோன்னு நினைச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு வைஜி மகேந்திரன், வருமானத்துறையில சீரியல் எதுவும் பண்ணிட்டு இருக்கியான்னு பேச்சு தொடங்கினாராம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கி தர முடியுமா? கொடைக்கானல்ல ஒரு சொத்து வாங்கிருக்கோம், ஸ்கூல் அக்கௌண்ட்ல வாங்கிருக்க வேண்டியதான், ஆனா வேற ஒரு அக்கௌண்ட்ல வாங்கிட்டோம், சட்டப்படி அது தப்பு போல, அதனால வருமானத்துறையில இருந்து பெரிய அளவுல வரி போட்டுட்டாங்கன்னு அதை எப்படியாவது கரெக்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாருன்னு சொல்லிருக்காங்க. அப்போதான் குட்டி பத்மினிக்கு புரிய வந்ததான், இவங்க இன்கம் டாக்ஸ் சேர்மனை கரெக்ட் பண்ற நோக்கத்துல நம்மள தாஜா பண்றதுக்காக சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு. இந்த விஷயத்தை தான் அவங்களோட வீடியோல ஷேர் செய்திருக்காங்க குட்டி பத்மினி. இந்த பிஎஸ்பிபி சர்ச்சையை தொடர்ந்து 96 பட நடிகை கௌரி அவங்க படிச்ச அடையார் ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல அவங்களுக்கும் இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சமூக வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல நடிகை கௌரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் படிச்ச போது டீச்சர் சில மாணவ மாணவிகளை அசிங்கமா பேசுறதும், கேஸ்ட குத்தி காமிச்சு பேசுறதும், மிரட்டுறதும், உடலமைப்ப கிண்டல் செய்யறதும், அப்புறம் அவங்களோட குணாதிசயங்களை கேவலப்படுத்துறதுன்னு மட்டும் இல்லாம ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டை மாணவ மாணவியர் மீது சுமத்துறதுன்னு பல கொடுமைகளை நான் மட்டும் இல்ல என் கூட படிச்ச அனைவரும் அனுபவித்திருக்காங்க. அதனால இப்போ கரண்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் எதையாவது அனுபவித்திருந்தீங்கன்னா தயங்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட பெயர் வெளியே தெரியாம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வழி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவே திரும்பி பார்க்க வைக்கும் பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து விஜய் அஞ்சனா அண்டர்கோ பண்ற சைபர் செக்ஷுவல் டார்ச்சரை பத்தி ஓபன் அப் பண்ணிருக்காங்க. தொலைபேசியிலையும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லயும் மோசமான முறையில தொடர்ந்து பாலியல் தொலை கொடுக்கப்பட்டு வருவதாக விஜய் அஞ்சனா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் சந்திரன் புகார் கொடுத்திருக்கிறாங்க. சன் மியூசிக்கோட பிரபல விஜயவான அஞ்சனா ரங்கனுக்கு சமூக வலைத்தளங்கள்ல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சன் மியூசிக்ல பிரபல விஜயவாக கலக்கி வந்தாங்க அஞ்சனா ரங்கன். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இசை வெளியீட்டு விழா அண்ட் சினிமா தொடர்பான ஃபங்க்ஷன்ஸ், கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ்னு பல நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வந்தாங்க. அஞ்சனாவோட இன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1 மில்லியனுக்கும் மேலான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா போட்டோஸ் போட்டு ரசிகர்களுடன் கனெக்ட்லயே இருக்கும் அஞ்சனாவுக்கு டைரக்ட் மெசேஜ்ல சிலர் ஆபாசமான வல்கரான மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்கன்னு, பாலியல் ரீதியான டார்ச்சர் கொடுப்பதாகவும் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்காங்க. கூடுதலா ஒரு போன் நம்பர்ல இருந்து தொடர்ந்து அஞ்சனா ரங்கனுக்கு போன் பண்ணி டார்ச்சர் செய்யறாங்கன்னு அஞ்சனாவோட கணவரும் நடிகருமான கயல் சந்திரன் ட்விட்டர்ல தமிழ்நாட்டு போலீசாரை டாக் செய்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த டார்ச்சர் செய்யற ஆளோட செல்போன் நம்பரையும் சேர்த்து போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. கணவரோட ட்வீட்டை தொடர்ந்து விஜய் அஞ்சனா தனது ட்விட்டர் பக்கத்துல இதே மாதிரியான தொல்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பும் ஏற்பட்டிருக்கணும், அப்பயுமே சைபர் கிரைம் போலீஸோட உதவியோட தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதுன்னும், இப்போ மறுபடியும் அதை விட மோசமான டார்ச்சரை சந்தித்து வரேன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வரும் ஏகப்பட்ட வல்கர் மெசேஜ் எல்லாம் தொடர்ந்து பிளாக் செஞ்சுக்கிட்டு தான் வரேன், ஆனா இந்த மெசேஜஸ் எல்லாம் விடாம துரத்துது, ரொம்பவே பயமூத்திர விதமா இருக்கணும், ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் மற்றும் சைபர் கிரைம் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிறாங்க விஜய் அஞ்சனா. மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி ரோஸ்டர் நியூஸ். மீண்டும் நாளைக்கு உங்க விஜய் குக்ரிக்கு கோல புது செய்திகளோட வரேன்.